ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஃபோட்டோ வந்து ரொம்ப வைரலாக போயிட்டு இருந்துச்சு சோஷியல் மீடியாஸில். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்மளுடைய ஜிபி முத்து ஒரு சீரியலில் வந்து கமிட்டாக இருக்காரு, அவர் வந்து சீரியலில் நடிக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி ரொம்பவே வைரலாக பேசப்பட்டுட்டு வந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த சீரியலை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு விஜய் டிவியோட சீரியல் அண்ட் தென்றல் வந்து என்னை தொடும் அப்படின்ற ஒரு சீரியலில் தான் இவர் வந்து நடிக்க போகிறாரு அப்படின்ற மாதிரியும் சொல்லப்பட்டிருந்துச்சு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்பவே குஷி ஆகிட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் தென்றல் வந்து சீரியலில் அந்த ஒரு ஃபேன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜிபி முத்து என்ன கேரக்டரில் வந்து நடிப்பார் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன்லாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இருந்தாலும் அந்த டீம் வந்து என்ன அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஜிபி முத்து தென்றல் வந்து என்னை தொடும் சீரியல் எடுக்கப்படுற அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு மட்டும்தான் வந்திருக்காரு. பட் இருந்தாலும் தென்றல் வந்து என்னை தொடும் சீரியலில் வந்து அவர் நடிக்கலை. அவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வேற ஒரு ஷூட்டிங்காகவே வந்திருந்தார். அந்த டைமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஒரு ஃபோட்டோ எடுக்கப்பட்டு ரிலீஸ் ஆயிருக்கு, இதனால் பயங்கர வைரல் ஆகிடுச்சு. தென்றல் வந்து என்னை தொடும் சீரியலை பொறுத்த வரைக்கும் ஆனந்த் பாபு அண்ட் பவித்ரா ஜானி தான் வந்து அதில் மெயின் ரோலில் வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவருக்கு என்ன கேரக்டர் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி பயங்கர குழப்பத்தில் இருந்திருப்பாங்க எல்லாருமே. இப்போ அந்த குழப்பத்துக்கு வந்து தெளிவு கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க. ஸோ ஜிபி முத்து யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும், அவர் வந்து பிக் பாஸ்ல இருந்து ரீசெண்டாக வெளியே போயிருந்தார், அவராக வெளியே போயிருந்தார், என்னால் இதுக்கு மேலே முடியாது, என்னோட ஃபேமிலியை நான் வந்து பார்த்துக்கணும், எனக்கு வந்து ஃபேமிலியோ தான் முக்கியம், எனக்கு வந்து பிக் பாஸ் முக்கியம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் வெளியே வந்திருந்தார். நிறைய பேர் வந்து அதை வரவேற்றிருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து டீம் இருந்தாங்க. ஸோ உங்கள் கருத்துக்களை வந்து மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோ அப்படின்னு சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.